Good morning students, 5th standard Maths-Term2-Unit 5, Interconcept, page number 47, exercise 5.4, la. Question number 1, answer the following. First question, 3 km 500 meter. இது first தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இது தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டாதான் இது ஈஸியா போட முடியும். 250, 250யோட 250 கூட்டினா 500, 500யோட 250 கூட்டினா 750, அப்புறம் 750யோட ஒரு 250 கூட்டினா 1000. ஃபஸ்ட்டு 250, இதோட 250 கூட்டினா அடுத்த 250 கூட்டி லாஸ்ட்டாக 4 250 கூட்டினா 1000. இப்போ 25, ஃபஸ்ட்டு 0 மறந்துடுங்க, 25ஓட 25 கூட்டினா 50, 50ஓட 25 கூட்டினா 75, 75ஓட 25 கூட்டினா 100, 000 போட்டுருங்க. இதில் 250 அப்படின்னா கால், இது வந்து 500னா அரை, 75னா முக்கால், இதுக்கு 1000னா 1, சரியா? அதாவது 4, அதாவது வந்து 4ல் ஒரு பங்கு, 4ல் ரெண்டு பங்கு, 4ல் ரெண்டு பங்காக வந்து 1 2 2 2 4 போடலாம். அடுத்து 4ல் 3 பங்கு, அடுத்து 4ல் 4 பங்கு வந்துச்சு அப்படின்னா 1. வாங்க இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா 3 km 500 meter இருக்கா, இதில் அந்த உள்ளே எழுதுனா தெரியாது, அதனால நான் வெளியே எழுதுகிறேன், நீங்கள் உள்ளே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3-ஐ அப்படியே போட்டுருங்க, 3 km அப்படியே போட்டுருங்க. 500க்கு என்ன சொன்னோம், 1/2 meter, இவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 25 km போட்டுருங்க, போட்டுட்டு 250னா 1/4 meter. அடுத்து இங்கே 17 km, அடுத்து 750 meter, 750 meter 3/4 meter. அடுத்து 35 km போட்டுட்டு 250க்கு பதிலாக கால், கால்னா 1/4 meter. அடுத்து 45 km, 750னா என்னது, 3/4 meter. அதாவது இந்த நம்பர் பூரா போட்டுறேன்னு, இந்த 500, 250, 750க்கு பதிலாக நான் மேலே சொன்ன மாதிரி 1/4, 1/2, 3/4, 1 இந்த மாதிரி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கிலோமீட்டர் மீட்டர் போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.